ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கை காலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனான்னா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்றது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன். செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்ட பையிலிருந்து ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட குதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்து காசு கண்ணில் போட்டுவிட்டது. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார். நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திக்கிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம். உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதனால் நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனால் பாருங்கள், அவருக்கே இடைஞ்சலாக வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையாக தான் எடுத்துக்கிட்டாரான். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாரான். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து, இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரான். 1 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினப்பில், அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாரான். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாரான். 7-8 மாதம் கழித்து மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில் வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாமல் காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரா. அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒருத்தர் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால்தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது. அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட 1 காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார்
அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்னது, இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இந்த பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டேருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலில் புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும், உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது, முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார். ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிக்கையை கேட்டேன், அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சுருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார், ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பள்ளி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர்,
என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்றைக்கி பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்றைக்கி பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறுனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவு எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7 நம்பர் தான் ராசியான நம்பரா, 7 தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், 7 நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட 7 தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது, 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது, என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க, நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை 7வதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக. ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி, அவங்க பேர் என்னென்னா ரபியா அல்லடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க, என்ன தேடிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிகிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்னம்மா நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து.
ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம், இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் எதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு, இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள், இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல், இதுலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது
அப்படின்னாரா. உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாரா. ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னோம். சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுட்டு போங்க அப்படின்னோம். உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போகிறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கை கால் சுத்தமாக இருக்காது, சுத்தமில்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தமில்லாத கைன்னா மண் தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தமில்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோடு கொஞ்சிறதோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம், அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க, இது நோயை வாங்கிட்டு வந்துடும் அல்லது புதுசாக ஒரு நோயை அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்ன தான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது, அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார் அப்பா, அவன் காதில் ஒன்று கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன். ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்திவிடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 தடவை குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா.
நாலாவது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் ஐந்தாவது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஆறாவது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகை பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏழாவது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகை பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகை பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகை பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகை பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். பத்தாவது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகை பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னாரு இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குதே, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர். ஒரு தெருவில் சில சிறுவர்கள் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வச்சு அதை சுற்றி சுற்றி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன விளையாட்டோ அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிக்கிட்டு இருந்தவங்க விளையாடி முடித்ததும் அந்த கல்லை நடுத்தெருவில் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியாக ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டே வந்தாங்க. பேச்சு சுவாரஸ்யத்தில் நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கலை, காலில் இடிச்சுட்டுது லேசாக, ரத்தம் வந்துட்டுது, வலி தாங்கலை. காலில் இடிச்சுக்கிட்ட பொண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டுது. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, யாருக்கும் பொறுப்பே கிடையாது. பாரு இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இப்படி கல்லை போட்டு வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வாலிபன் அந்த வழியாக வந்தான். அந்த கல்லை பார்த்தான், நின்னான், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான். என்ன பண்ணலாம்னு பார்த்தான். தன்னுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டணும்னு நினச்சா பின்னாடி போனான். அப்புறம் வேகமாக ஓடி வந்து ஒரு சின்ன ஹை ஜம்ப், அப்படியே துள்ளி குதித்தான். துள்ளி குதித்து தாண்டி அந்த பக்கமாக போய் விழுந்தான். அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தது. நடுத்தெருவில் கல் கண்ணில் பட்டது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் கல் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து போகணும். கொஞ்ச நேரம் நாம் பிரிய வேண்டியிருக்குதே அப்படின்னு வருத்தத்தோடு முணுமுணுத்துக்கிட்டே இந்த பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சேர்ந்து அவங்க பாட்டுக்கு எதிர்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. கடைசியாக அந்த வழியாக பார்வை இல்லாத ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில் வழக்கமாக வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல், கையில் இருக்கிற அந்த ஊன்றுகோலால் தனக்கு முன்னாடி அப்படியும் எப்படியும் அப்படியே தட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே அவர் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் இருக்கிற அந்த கல் தட்டுப்பட்டுது. உடனே நடுத்தெருவில் ஒரு கல் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே குனிஞ்சார், அந்த கல்லை தடவி பார்த்து எடுத்தார், தெரு ஓரமாக கொண்டுகிட்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நடந்து போனார். இப்போது இதில் பல பேர் வந்தாங்க போனாங்க. இவங்களில் பார்வை உள்ளவங்க யார், பார்வை இல்லாதவங்க யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கார். ஒரு தெரு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இருட்டு நேரம், வழியில் ஒரு பெரிய கல் கிடந்தது, கருங்கல். பார்த்தார், கொஞ்ச நேரம் யோசித்தார், போய் தூக்கி பார்த்தா ரொம்ப கனமாக இருந்தது. இன்னொரு ஆள் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். இவர் உடனே ரோட்டோரமாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டார். ரெண்டு பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கார், யாராவது வர்றாங்களான்னு. கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார், இவருக்கு தெரிஞ்சவர். என்னங்க இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்குறீங்கன்னு கேட்டார் அவர். அதுவும் அந்த கருங்கல் அப்படின்னு சுட்டி காட்டினார். ஓ, அதை தூக்கி ஓரமாக போடணுமா, வாங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னார் வந்தவர். நான் அதுக்காக உட்காந்துருக்கலன்னார் இவர். பின்ன வேற எதுக்காகன்னார் அவர். ஒரு மனுஷன் கருங்கல்லில் காலை இடிச்சுக்கிட்டான்னா எப்படி துள்ளுவான்னு பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அதுக்காக தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாரான்.